தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பேருந்தை வழிமறித்து முன்னால் ஏறி நின்று பயணம் செய்த குடிமகனால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கரும்புளியூர்த்தை சேர்ந்தவர் காளிமுத்து விவசாயியான இவர் நேற்று ஆலங்குளம் பகுதிக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு காவல் நிலையம் அருகே உள்ள பேருந்து நிலையம் முன்பாக நின்று கொண்டிருந்தார். அப்போது அவர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருநெல்வேலியில் இருந்து சுரண்டைக்கு சென்ற பேருந்தில் ஏறி கரும்புளியூர்த்தில் இறங்க வேண்டும் என கூறியுள்ளார். அதற்கு நடத்துனர் கரும்புளியூர்த்தில் பேருந்து நிற்காது என கூறியதை அடுத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனை அடுத்து பேருந்தை ஓட்டுநர் அங்கிருந்து எடுக்க முயன்ற போது காளிமுத்து சினிமா நடிகர் போல் வடிவேல் பாணியில் பேருந்தின் முன்பாக ஏறி நின்று சிறிது தூரம் சென்றார். இதனை அடுத்து பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவரை கீழே இறக்கிவிட்டனர். இதனையடுத்து ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் நெப்போலியன் கொஞ்சம் பேசுறாருன்னு ஆ சும்மா மறந்து பேசுறாரு வீடியோ டவுன்லோட் தெரியல ஆனால் பார்க்கும் மண்ணில் இறந்தா இருப்பாங்க எப்படி வீடியோ வீடியோடா செல்லப்படி நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து